الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وآتيتم إحداهن قنطارا فلا تأخذوا منه شيئا. فقال رسول الله صلى الله عليه وسلم: خير متاع الدنيا المرأة الصالحة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அனைத்து புகழும் அல்லாஹ்வின் சார்பாகவே உரித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அற்புதமாக பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், சித்தீக்கீன்கள், சௌதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நபர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நிலவரமாக மிக சிறப்பான முறையில் மதரசாவுடைய முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, கடந்த 3 ஆண்டுகள் மாணவிகள் இம்மதரசாவை மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு கிதாபுகளை உருவாக்கி அவர்கள் படித்து பரீட்சை எழுதி அதிலே தேறி இன்றைக்கு 17 மாணவிகள் ஆலிமா சாலிஹா பட்டம் பெறுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இவர்களை ஊக்கப்படுத்திய உற்சாகப்படுத்திய இந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் சொர்க்கவாதிகள். அநியாயம் சொல்லுவாங்க அழைவு செல்ல மன்னவர்கள் இதற்கு ஒரு ஆதாரத்தை பெற்றோர்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு அழகிய கல்வியை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்து, உணவை கொடுத்து, உடையை கொடுத்து அந்த பிள்ளைகளை உருவாக்குகிறார்களோ பரமஜனத்து அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் சபையிலே இருந்து ஒரு சஹாபி இருந்திருக்கிறார். அவ இத்தனைத்தான் யாரா சொல்லலாம்? ஒரு பெற்றோர் 2 பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சொர்க்கம் கிடைக்குமா? அவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறது. இன்னொரு சாமி எழுந்திருக்கிறார், அவ்வாயில பெற்றோருக்கும் சொர்க்கம் இருக்கிறது. 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் சொர்க்கம் இருக்கிறது. 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் சொர்க்கம் இருக்கிறது.
என்ன நிபந்தனை என்று சொன்னால், அந்த குழந்தைகளை சீரும் சிறப்புமாக அழமான கல்வியை அழமான ஒழுக்கத்தை கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெற்றோருக்கு சொர்க்கம் இருக்கிறது. அறிகள் நாயகம் செல்லலாம் வரைந்து செல்லும் அவர்கள் சுபச்செய்தி கூறுகிறார்கள் என்று சொன்னால், அத்தகைய தகுதி பெற்றவர்கள் தான் இன்றைய அவலை மக்களின் பெற்றோர்கள். அத்தோடு அவர்களுக்கு கல்விச்சோலை ஊட்டிய ஆசிரியர்கள் அவர்களும் சொர்க்கவாதிகள் தான் என்பதை நபிகள் நாயகம் சொல்லும் செல்ல மன்னர்கள் இந்த ஹதீஸை சூசகமாக விசாலமாக சொல்லியிருக்கிறார்கள். அடிமாக்களே, நீங்கள் கல்விக்கு அன்னை ஐஷா உதயவு ஆண்டா அவர்களையும் அன்னை பாத்திமா உதயவு ஆண்டா அவர்களையும் ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், சாமி பெண்மணிகளிலே இந்த இரண்டு பேரும் கல்வியை சற்று மேலோங்கி இருந்தார்கள், சற்று அதிகரித்து இருந்தார்கள். அவர்களை சொல்ல வேண்டிய தேவையை இல்லை. அருமையாயகம் செல்லும் அவர்களை தன்னுடைய கணவராக பாதித்தோடு தன்னுடைய ஆசிரியராகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை எடுத்துக் கொண்டார்கள். பெருமானார் செல்லும் அவர்களிடத்திலே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மன்னிக்கிட்டு மன்னிக்கிட்டு மாணவி செல்லவாறு வரைந்து செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை அன்னை ஆயிஷா பதிவு செய்தார், பதிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட 2210 ஹதீஸ்களை பதிவு செய்து இந்த சமுதாயத்திற்கு அறிவித்திருக்கிறார்கள். குர்ஆனிலே மிகுந்த ஈடுபாடு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு குர்ஆனிலே 6,666 ஆயத்துகள் இருப்பதாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனே, இதை கணித்து கொடுத்தது, இதை சரிபார்த்து கொடுத்தது அன்னை ஆயிஷா. ஹதீஸ்களையும் குர்ஆனிலேயும் அன்னை அவர்களே மிகவும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள், திறமைப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹுக்காக அண்ணா அவர்களே தன்னுடைய தாயை பார்த்து கூறுகிறார்கள், அம்மா ஐஷா, இந்த உலகத்துல உங்களுக்கு சிறப்பு இருக்கு, நான் மறுமையர், எனக்கு தான் சிறப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? என்னுடைய தகப்பனார் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இன்னக்கும் துதுஉன யௌமல் கியாமதி பி அஸ்மாயிக்கும் வ அஸ்மாய் ஆபாயிக்கும். நிச்சயமாக மறுமை நாளிலே நீங்கள் உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய பெயரிலே உங்களுடைய தந்தையின் பெயரை கொண்டுதான் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் பெயர் சேர்ந்திருக்கும், உங்க பெயர் சேர்ந்திருக்காது. உங்களுக்கு சிறப்பெல்லாம் உலகத்திலா, நாளை மறுமையில எனக்குத்தான் சிறப்பு இருக்கிறது. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருந்த போது அன்னை ஆயிஷா சாதாரணமானவங்க அவர்களுக்கு பதிலொலியாக எடுத்து சொன்னார்கள், பதிலொலியாக ஒரு ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்றாமா, புது பொருள் ஜன்னத்தை அன்பு வாசுவாதிக்கும் நீங்களும் உங்களுடைய கணவனும் சொர்க்கத்திலே மகிழ்ச்சியோடு நுழைந்திருந்து அல்லாஹ் சொல்றான். அவன் சொர்க்கத்துல நான் போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்து நானே போவேன், நீங்க போக மாட்டீங்க ஆதாரமாக காமித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அவருடைய அறிவை நிரூபித்தார்கள் என்று சொன்னார். ஆலிமாக்களே, ஆலிமாக்களே, நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் வேறு வேறு படியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுப்பார். உம்மு ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பெண்கள் எல்லாம் கவலைகளையும் துக்கத்திலையும் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆன்ல பெண்களை பத்தி அல்லாஹ் குறைவாக தான் சொல்லியிருக்கிறார் என்று பெண்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஆண்களை
இருக்கக்கூடிய சிறப்புகளை போல பெண்களுக்கும் சிறப்பு இருக்கிறது என்று 10 சிறப்புகளை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கி வைத்தான். والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والسائلين والسائلات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. إن آية الله تعالى ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் மன்னிப்பையும் மகத்தான கூலியான சொர்க்கத்தையும் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார். இத்தகைய சிறப்பை இந்த இரண்டு சாராலும் பெறுவதற்கு அவர்கள் 10 சிறப்பு அம்சங்களை பெற வேண்டும், 10 அழகிய தன்மைகளை பெற வேண்டும் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே அடுத்தடுத்தாக சொல்கிறார். நிச்சயமாக கட்டுப்படக்கூடிய ஆண்கள், நிச்சயமாக கட்டுப்படக்கூடிய பெண்கள், குறைந்தபட்சம் சொன்னாங்க அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம்.
நாங்கள் திருமணம் முடிப்பதற்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் அரபு பெண்கள் அதிகமாக மகள் கேட்கிறார்கள், எங்களால் கொடுக்க முடியவில்லை, அவர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு தர முடியவில்லை. கலிப்பாவர்களே, அதனால மகளுக்கு ஒரு அளவை நீங்கள் சொல்லிவிடுங்கள், மகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று இளைஞர்களாம் முறையிடுகிறார்கள், புகார் செய்கிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஜும்மாவுடைய நாளிலே மிம்பரிலே ஏறுகிறார்கள். சஹாபாக்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஜும்மா பயணம் செய்த பிறகு ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். எனவே ஆண்கள் 400 திரகத்துக்கு அதிகமாக நீங்கள் மகள் கொடுக்க வேண்டாம், 400 திரகம் கொடுத்தாலே போதும் என்று இது கலீஃபாவுடைய உத்தரவு என்று சொல்கிறார்கள். முடிகிறது, மக்கள் எல்லாம் கடைந்து செல்கிறார்கள். இந்த செய்தி பெண்களுக்கு போய் சேர்கிறது. பெண்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி, பெண்கள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடி கலீஃபாவுடைய உத்தரவு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். அவர்கள் சார்பாக ஒரு அன்சாரி பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். நல்லா குர்ஆன் தௌஹீதா கொண்டு சொன்னா நீங்க 400 திரகம் கொடுத்தா போதும், அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்படுவதா, உங்களுடைய உத்தரவை கட்டுப்படுவதா என்று நீங்க கேளுங்க என்று ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறார்கள். தன்னுடைய தீர்வை திரும்ப பெறுகிறார்கள் என்று சொன்னார். அவருடைய நாட்டில் உள்ள பெண்களுக்கு ரம்ஜான் வருதுல, அவ எல்லாம் துணியெல்லாம் எடுத்து கொடுப்போம்ல, ஆடையெல்லாம் எடுத்து கொடுப்போம். போச்சு, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாங்கி செல்கிறார்கள். ஒரு பெண்மணி சேலையை வாங்கி பிரிச்சு பார்க்கிறது, அந்த சேலையில வந்து பிஞ்சு, அந்த சேரை பிஞ்சிருக்கு. சரி, மன்னர்கள் போய் சேரை பிஞ்சிருக்குன்னா நம்மளை பிச்சுருவார், அடிச்சிருவார், என்ன குறை சொல்றியா அப்படின்னு. இதை எப்படி நாசுக்கா சொல்லணும், இதை எப்படி நிக்கமுத்தாக சொல்லணும் சொல்லி அந்த பெண்மணி பரிச்சத்தை பண்ணி, அந்த பெண்மணி அதிகமான பெண்ணு வச்சுக்கோங்க, அதிகமான பெண்மணி, அந்த பெண்மணி மன்னர் சொல்லுது, மன்னர் அவர்களே, மன்னர் அவர்களே, நீங்க வழங்கி என்று சேலை இருக்கிறது, இது ஒரு மரத்தை போல இருக்கிறது, நீங்க கொடுத்த இந்த சேலை மரத்தை போல இருக்கிறது, அந்த சேலை என்ற மரத்திலே காயும் இருக்கிறது, கனியும் இருக்கிறது, இதோ பிஞ்சும் இருக்கிறது. மன்னர்கள் அந்த சேலையை வாங்கி பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட, அந்த பெண்ணுடைய அறிவையும் பாராட்டி அதிகப்படியாக இருந்து சேலை கொடுத்ததாக நாம் ஒரு குறிப்பை பார்த்தோம். பெண்மணிகளுக்கு நாம் அறிவை கொடுத்துவிட்டால் எந்த இடத்திலே எதை பேச வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், வாழ்க்கையை அவர்கள் சிறக்கிறார்கள், உயர்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சில அமர்களை எடுத்து செல்வதற்காக நான் சொல்கிறேன். அருமையான
தன்னை வளர்க்கும் மகன் அலியா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அலி லா தனுக்கு இல்லா பி கம்சத் நிசா, அஞ்சு அமலை செய்யாமல் நீ உறங்காதே. அலியே, அஞ்சு அமல் செய்யாமல் நீ உறங்காதே. முதலாவது அமல், குர்ஆன் முழுவதையும் கதம் செய்யாமல் உறங்காதே. இரண்டாவது அமல், 4000 திருகத்தை சதக்கா செய்யாமல் நீ உறங்காதே. மூணாவது அமல், காலத்துவாவை தவாபு செய்யாமல் நீ உறங்காதே. நாலாவது அமல், உன்னுடைய சொர்க்கத்துடைய இடத்தை பாதுகாக்காமல் நீ உறங்காதே. அஞ்சாவது அமல், உன்னுடைய எதிரியை அதாவது உன்னுடைய நஃப்ஸை உன்னுடைய மனதை நீ வீழ்த்தாமல் நீ உறங்காதே என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்திலே உன்னுடைய இடத்தை நீ ரிசர்வ் செய்ய வேண்டுமா, பதிய வேண்டுமா? எதிரியான அடக்கி அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இதை 10 முறை ஓதிக்கொண்டால் அவருக்கு 4 பிரச்சனை தீர்ந்துவிடும். முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? வறுமையே உங்களுக்கு வராது என்று நாயகம் சொல்கிறார். வறுமையிலிருந்து நீங்கள் நீக்கம் பெறுவீர்கள். இரண்டாவது, நீங்கள் 2 பேரு கவருடைய நெருக்கடியை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். கவர் உங்களுக்கு விசாலமா இருக்கும். மூணாவது, இந்த திக்கரை ஓதினால் செல்வம் இந்த திக்கரை செல்வத்தை இழுத்துக் கொண்டு வரும் என்று சொன்னார். நீங்க போய் இழுத்தவையில் செல்வம் இந்த திக்கரை உங்களுடைய செல்வங்கள் ஆகிறோம். கற்றுக்கொடுக்கப்பட்டது. இனி வரும் காலத்திலே நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த இஸ்லாமிய மாற்றத்தை தாயும் தாயுமாக நிலையாக நிரந்தரமாக நீங்கள் ஆக்க வேண்டும். எல்லோருக்கும் நீங்கள் தீனுல் இஸ்லாத்தை போய் பரப்ப வேண்டும். அதான் உங்களுடைய தலையாய கடமை. அதற்காக நான் உங்களுக்கு சாரிஹா என்ற இந்த பட்டம் கொடுக்கப்படுகிறது. சாரிஹா என்று சொன்னால் அதற்கு இரண்டு பொருள், இணக்கமானவர்,
இன்னொன்று நல்ல வயது அப்படின்னு. அப்ப நீங்கள் எப்பொழுது நீ இணக்கமானவர்களாக மற்றவர்களோடு இணக்கமானவர்களாக ஒற்றுமையானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அத்தோடு நீங்கள் நல்லவர்கள் செய்து நல்லவர்கள் பட்டியலே நீங்கள் சேர வேண்டும். அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் எமக்கும் தந்தருவானாக. இந்த தேசுவானதற்காக பாடுபடக்கூடிய அத்தனை நல்லுள்ளவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருமுக நற்பாக்கியங்களை நிரப்பமாக தந்தருவானாக. வாசித்தாவா அப்படி இடம் தெரிந்தார் ரப்பல் ஆலமீன்.